இனிய தமிழ் மக்களுக்கு அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய முறைப்படியான புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் நாள் தான். அதை மாண்புமிகு இதயதேவம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆதாரபூர்வமாக தங்களுடைய உரையின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார். ஏற்கனவே காவிரி பிரச்சனை பல கட்டங்களாக கடந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நீதித்துறையினுடைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் பெறப்பட்டிருக்கிறது. 6 வார காலத்திற்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நிறைவுப்படுத்தும் நீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைப்பதற்கான ஸ்கீமை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதன் அடிப்பில் சில கலந்து உரையாடல்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக கால அவகாசம் உச்சநீதிமன்றத்தால் தரப்பட்டிருக்கிறது. உறுதியாக காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. ஒரு பிரச்சனை 17 ஆண்டுகளுக்கு பின்னால் 2007 காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர்மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டு காலம் அந்த காவிரி நடுவர்மன்றம் இந்த பிரச்சனையை தீர விசாரணை செய்து அதனுடைய இறுதி தீர்ப்பினை 2007 வெளியிட்டது. வெளியிட்ட உடனே மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மத்தியில் ஆளுகின்ற அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நோக்கி மத்தியிலும் மாநிலத்திலும் இன்று தமிழகத்தில் 2006-2011 வரை திமுக தான் ஆண்டு கொண்டிருந்தது. 2007 தரப்பட்ட அந்த காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அதிகாரம் பெறப்பட வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய அரசாணை வெளியிடப்பட வேண்டும். அதிகாரத்தில் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி மத்தியில் அவர்கள் நினைத்திருந்தால் 24 நேரத்தில் அப்போதே காவிரி நடுவர்மன்றத்தினுடைய அரசாணையை தந்திருக்க முடியும். உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர்மூழ்கிப்படுத்தும் குழுவையும் அமைத்திருக்க முடியும். அதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை காங்கிரஸ் திமுக அரசு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் அதற்காக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை தர வேண்டும் என்ற உண்ணாவிரதம் இருந்தார்கள். 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நாட்டினுடைய பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதினார்கள், நேரிலும் வலியுறுத்தினார்கள், பலன் இல்லை. பிறகுதான் மாண்புமிகு அம்மா உச்சநீதிமன்றம் எடுத்துச் சென்ற இந்த பிரச்சனையை அங்கே சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு 2007 வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்புக்கு 2013 தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடுத்த வழக்கின் மூலமாகத்தான் அரசாணை பெறப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. ஆக இந்த வரலாற்றை உருவாக்கியவர் இதைதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இந்த வரலாற்று பிழையை செய்தவர்கள் காங்கிரஸும் திமுக தான். அவர்கள் இன்றைய தினம் போராட்டம் நடத்துவது கேலிக்குரியாது, தமிழக மக்களை ஏமாற்றுவதன் நடவடிக்கை என்றுதான் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் வரை எடுத்து சென்று வாதாடி போராடி உச்சநீதிமன்றமும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கலந்து உரையாடல் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசும் மத்திய அரசும் அவகாசம் கேட்டிருக்கிறது. உறுதியாக இன்னும் ஓரிரு தினங்களில் உரிய நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பத்திரிகையில் நானும் படித்தேன். கவர்னர் மூலமாக பிரதமர் அவர்களை, மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கிட்டுவதாக பத்திரிகையில் நானும் படித்தேன். வேற அவ்வளோதானே, நன்றி, வணக்கம்.